ஹலோ மக்களே, இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பல கிரேசியான இன்வென்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அனிமல்ஸை இன்ஸ்பைரிங்காக வச்சு தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பறவைகளை பார்த்து காற்றை கிழிச்சு போகிற ஏரோடைனமிக் பிளேனை உருவாக்குனது, மீன்களோட அண்டர் வாட்டர் வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மீன்களை போலவே இருக்கக்கூடிய டைவிங் சூட் அண்ட் சப்மெரீன்ஸை கண்டுபிடிச்சது. ஏன் நம்மள பல பேத்துக்கும் ரொம்பவுமே பிடிச்ச ஸ்பைடர் மேன் மூவியில் வரக்கூடிய ஸ்பைடர் மேன் கேரக்டரையே சிலந்திகளை இன்ஸ்பைரிங்காக வச்சு தான் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் சூப்பர் பவர் கொண்ட பல விலங்குகள் அனிமல் கிண்டத்துல இருக்கு. சோ இன்னைக்கு பேட்டில் பிட்வீன் பெஸ்ட்ல நம்ம பண்ண போற எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த மாதிரி பாக்குறவங்களை அசர வைக்கக்கூடிய சில அமேசிங்கான விலங்குகளை தேடினதா தான் இருக்க போகுது. சோ அதுக்கு முன்னாடி, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அனிமல் கிண்டம் அப்படிங்கிறது ஒரு அட்டகாசமான அதே நேரத்துல கியூரியஸான ஒரு உலகம். அதுல இருந்து இந்த மாதிரியான அட்டகாசமான வீடியோஸ் எடுத்துட்டு வரதுக்கு உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அதனால உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கிள்ளி தராம கொஞ்சம் அள்ளி தாங்க. இதுக்கப்புறம் வீடியோ வழக்கம் போல செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால ரிலாக்ஸ்டா உட்காந்து வீடியோவை என் வரைக்கும் பாருங்க. The ultimate slow burn. பாக்குறதுக்கு சாதாரண ஊரிகளை போல இருக்கக்கூடிய இந்த ஒரு வல்கேனோ ஸ்னைல்ஸ், அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா எரிமலை ஊரிகள், இந்த ஒரு ஊரிகளோட கிரேசியான பேரை போலவே நம்மள ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய எக்கச்சக்கமான சக்திகள் இந்த ஒரு ஊரிகள் கிட்ட கொட்டி கிடக்கு. இப்ப இந்த ஊரிகளோட சக்திகளை ஒன்னொன்னா ரிவீல் பண்றேன், வாங்க பாக்கலாம். இந்த ஒரு எரிமலை ஊரிகள் இந்தியன் ஓஷன் கடலுக்குள்ள மேல்மட்டத்தில இருந்து சுமார் 2.4 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய எரிமலைகள்ல தான் வாழுது. இது எந்த அளவுக்கு ஆழம் அப்படின்னா, உலகத்தோட 3 உயரமான பில்டிங்கான புஜ் கலிபாவை ஒன்னு மேல ஒன்னு அடுக்குனா என்ன மாதிரியான ஒரு உயரத்துல இருக்குமோ எக்ஸாக்டா அதே அளவான ஆழத்துல தான் இந்த ஒரு வல்கேனோ ஸ்னைல்ஸும் உயிர் வாழுது. அண்ட் நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும், ஆழம் அதிகரிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பிரஷரோட அளவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த ஒரு எரிமலை ஊரிகள் வாழக்கூடிய 2.4 கிலோமீட்டர் ஆழத்துல கிட்டத்தட்ட 241 அட்மாஸ்பியர் பிரஷர் லெவல் இருக்கும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு கணக்குக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்க மேல ஒரு யானை ஏறி நின்றா நீங்க என்ன மாதிரியான ஒரு பிரஷரை ஃபீல் பண்ணுவீங்களோ எக்ஸாக்டா அதே அளவு பிரஷர் தான் இந்த ஒரு ஆழத்துல இந்த ஊரிகள் வாழக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கும். இது மட்டும் இல்லாம, நான் ஏற்கனவே சொன்னது போல இதுங்க கடலுக்குள்ள இருக்கக்கூடிய எரிமலைகளுக்குள்ள தான் வாழும். அந்த ஒரு இடத்துல லாவா குழம்பும் இருக்கும். அந்த லாவா குழம்புக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணீரானது, அதாவது இந்த ஒரு வல்கேனோ ஸ்னைல்ஸ் வாழக்கூடிய அந்த இடமானது, சாதாரண தண்ணீர் கொதிக்கிறத விட 3 மடங்கு அதிகமான சூட்ல இருக்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த எரிமலை ஊரிகள் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிறது சுக்குநூறா நொறுக்கக்கூடியது, எரித்து சாம்பலாக்கக்கூடியது அண்ட் பாயில் பண்ணி கொல்லக்கூடியது. ஒரு மனுஷனை பொறுத்தளவுல இது கண்டிப்பா ஒரு நரகம். ஆனா வல்கேனோ ஸ்னைல்ஸ் விரும்பி வாழக்கூடிய சொர்க்கமே இந்த ஒரு அட்மாஸ்பியர் தான். இப்போ ஒரு கியூரியஸான கேள்வி உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்திருக்கும், இந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த ஊரிகள் மட்டும் எப்படி வாழுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கியூரியஸான கேள்விக்கான பதில நான் இப்ப சொல்றேன், கேர்ஃபுல்லா கேளுங்க. இந்த மாதிரி ஒரு உயிரினம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத இடத்துல கூட இந்த ஒரு ஊரிகளை உயிரோட வச்சிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம், இந்த ஒரு ஊரிகள் முதுகுல இருக்கக்கூடிய இரும்பாலான கண்டெய்னர், அதாவது அவைகளோட ஓடு. அயன் சல்பர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான இரும்பால தான் இந்த ஒரு ஓடு இந்த ஊரிகள் முதுகுல ஜெனட்டிகளாவே உருவாகி இருக்கு. இந்த பூமியில இருக்கக்கூடிய மத்த ஊரி ஓடுகளோட கம்பேர் பண்ணும் போது இந்த எரிமலை ஊரிகளோட முதுகுல இருக்கக்கூடிய ஓடு ஆல்மோஸ்ட் 30 மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெய்னர்னால தான் இந்த ஊரிகள்னால பூமியோட ஆழமான பகுதிகளில் கூட ஈஸியா சர்வைவ் பண்ண முடியுது. இப்போ இந்த ஊரிகளை வச்சு இந்த உலகத்துல ஒரு மிக முக்கியமான ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு ரிசர்ச் தான், இந்த ஊரிகளோட ஓட அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு சப்மெரீனை உருவாக்குனா ஆழ்கடலோட ஆழத்தையும் ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சப்மெரீனை உருவாக்குற முயற்சியில தான் இப்போ ரிசர்ச்சர்ஸ் ஈடுபட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு வல்கேனோ ஸ்னைல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு சக்தி சூப்பர் பவர் தானே. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தி விஷன் மாஸ்டர். ஆப்பிரிக்கா நாட்டுல ரொம்பவுமே காமனா காணப்படக்கூடிய ஒரு சிலந்தி இனம்தான் இந்த ஒரு ஹாக ஃபேஸ்ட் சிலந்தி. மத்த சிலந்திகளோட கம்பேர் பண்ணும் போது இந்த சிலந்திகளோட கண்கள் ரொம்பவுமே பெருசா இருக்கும். இந்த சிலந்திகளோட கண்கள் மட்டும் பெருசு கிடையாது, அதுல இருக்கக்கூடிய விஷனை பயன்படுத்தி மனிதர்களை விட 15,000 மடங்கு ஒரு பொருளை இன்னும் துல்லியமா இவைகள்னால பார்க்க முடியும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த ஒரு சிலந்திகளோட கண்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால ஈஸியா நம்ம தலைக்கு மேல இருக்க பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோளையும்
உங்களால துல்லியமா பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷன் இந்த ஒரு ஓகர் பேஸ்ட் சிலந்திகள் கிட்ட இருக்கு. ஆனா அது கூட சேர்த்து இந்த ஒரு சிலந்திகள் நம்ம சாதாரணமா பாக்குற சிலந்திகளை போல எல்லாம் மிகப்பெரிய வலைகளை பின்னாது. தங்களோட கால்களுக்கு நடுவுல சின்ன வலைகளை தான் பின்னும். ஆனா அதுல இதுங்களோட வாயிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு விதமான உமிழ் நீரை பயன்படுத்தி மத்த பூச்சிகளை கவர்ந்து வேட்டையாடி கொள்ளும். இது மட்டும் இல்லாம பூமியில இருக்கக்கூடிய மத்த சிலந்திகளோட கம்பேர் பண்ணும் போது இந்த சிலந்திகளோட வலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா என்ன அளவுல கம்மி அப்படிங்கறதுனால பெரிய அளவுல இதை யூஸ் பண்ணிக்கிற முடியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் பவர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஒரு சிலந்திகள் ஸ்பைடர் வம்சத்திலேயே ஒரு சூப்பர் ஸ்பைடரா இருக்கு. ஆனா அது கூட சேர்த்து விஷன் மாஸ்டர் அப்படிங்கிற கூடிய ஒரு நிக்னேமும் இந்த ஒரு ஸ்பைடர்களுக்கு தான் இருக்கு. இந்த பேர் அப்படிங்கிறது இவைகளுக்கு பொருத்தமா இல்லையா அப்படின்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. தி அண்டர் வாட்டர் ஆர்கிடெக்ட். அண்டர் வாட்டர் டைவர்ஸ்க்கு பாக்குறதுக்கு ரொம்பவுமே பிடித்தமான ஒரு மீன் அப்படின்னா அது இந்த ஒரு பஃபர் ஃபிஷ் தான். இதுக்கு காரணம் இந்த மீன்களோட கியூட்டான உடல் அமைப்பு, ஆனா அது கூட சேர்த்து இதுங்களோட அழகான கலர்ஃபுல்லான தோல். இது மட்டும் இல்லாம மத்த மீன்களோட கம்பேர் பண்ணும் போது இந்த மீன்களை யூனிக்கா காட்டுற ஒரு அமேசிங்கான டேலண்ட் இந்த மீன்கள் கிட்ட இருக்கு. அதுதான் யாரோ ஒரு மனிதனோ அப்படி இல்லைன்னா ஒரு விலங்கோ இந்த மீனை தண்ணீர்ல இருந்து மேல தூக்கும் போது தண்ணீர்ல இது என்ன சைஸ்ல இருந்துச்சோ அந்த சைஸ்ல இருந்து 3 மடங்கு இதனோட உடலை இதனால இந்த மாதிரி பெருசா காட்ட முடியும். இப்படிப்பட்ட ஒரு யூனிக்கான ஸ்கில்ஸ் இந்த ஒரு மீன்கள் தங்கள் அட்டாக் பண்ண வர பிரெடேட்டர் கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டிஃபென்ஸா தான் யூஸ் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த மீனை ஏன் அண்டர் வாட்டர் ஆர்கிடெக்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இப்ப நீங்க பாக்குற இந்த ஒரு அழகான ஆர்கிடெக்ட உருவாக்குனது ஒரு ஆண் பஃபர் ஃபிஷ். இது அமைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இன சேர்க்கைக்காக பெண் பஃபர் ஃபிஷ கவர்றதுக்காக தான் ஆண் பஃபர் ஃபிஷ் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குமா. அவைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட முடிக்கிறதுக்கு எடுக்கிற காலம் எவ்வளவு தெரியுமா? 24 மணித்தியாலங்களை கொண்ட 7 நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெண் மீன் கிட்ட தன்னுடைய காதலை காட்டுறதுக்கு இந்த அளவு எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய எபிலிட்டினால தான் இந்த மீன்களை அண்டர் வாட்டர் ஆர்கிடெக்ட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பொறுத்த அளவுல இந்த ஒரு பேர் இந்த மீன்களுக்கு ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இந்த மீன்களோட ஸ்கில் செட்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கலர்ஃபுல் வுட்பேக்கர். நீங்க காட்டுல நடந்து போகும் போது யாரோ மரத்துல மோதுறது போல ஒரு சவுண்ட் உங்க காதுல கேட்டுச்சுன்னா அது வுட்பேக்கர் அப்படின்னு சொல்லப்படுற மரம் கொத்தி பறவைகளோட வேலையா இருக்க அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் இந்த ஒரு வுட்பேக்கர் பறவைகள் உலகம் முழுக்க வாழுது. உங்களுடைய ஊர் சைட்ல கூட நீங்க இந்த ஒரு பறவைகளை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க இந்த ஒரு பறவையை பார்க்கும் போது இது கண்டிப்பா ஒரு மரத்தை தான் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு வேலையை தான் இந்த பறவை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செய்யுது. அப்படி இந்த ஒரு பறவை ஒரு மரத்தை ஓட்ட போடும் போது ஒரு செகண்டுக்கு 20 தடவை அந்த ஒரு மரத்தை கொத்துமா? இது எந்த அளவுக்கு அதிகம் தெரியுமா? நம்ம ஜாக் ஹாமர்ஸ் பார்த்திருப்போம். இது ஒரு செகண்டுக்கு வெறும் 3 தடவை மட்டும்தான் அடிக்குது. இதே நம்ம பாஸ்டா பாக்குறோம் அப்படின்னா இந்த வுட்பேக்கர் ஒரு செகண்டுக்கு 20 தடவை கொத்துது. அப்ப அதனுடைய கொத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வேகமா இருக்கணும்ல? அண்ட் இப்படி இந்த பறவைகள் கொத்தும் போது தன்னுடைய மொத்த உடலையும் யூஸ் பண்றதுனால அதுல இருந்து 15 Hz போர்ஸ் அதனால ஜெனரேட் பண்ண முடியும். இந்த பறவைகள் தன்னோட வாழ்நாள் முழுக்க மரத்தை கொத்துற ஒரு வேலையை தான் செஞ்சுகிட்டு இருக்கு. இவைகள் ஏன் இந்த ஒரு மரத்தை கொத்துது தெரியுமா? தனக்கு வாழ்றதுக்காக ஒரு கூட்டம் அமைச்சுக்கிறதுக்காக தான். சிலர் வேட்டையாடுறதுக்கும் இந்த ஒரு பறவை இந்த மாதிரியான மெத்தட யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லணும். அதாவது இந்த பறவைகள் இப்படி ஓட்ட போட்டு கூட அமைக்குது பாத்தீங்களா, அந்த ஒரு கூட்டுக்குள்ள வெறும் 2 நாட்கள் மட்டும்தான் வாழுமா. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு மரத்தை தேடி அந்த மரத்தை ஓட்ட போட்டு அந்த கூட்டுக்குள்ளயும் 2 நாள். இப்படித்தான் அதனுடைய வாழ்க்கையை இது ஓட்டிக்கிட்டு இருக்கு. The amazing weird animal. Platypus அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விலங்கு சந்தேகமே இல்லாம ஒரு யூனிக். அண்ட் அதே நேரத்துல மத்த விலங்குகளோட கம்பேர் பண்ணும் போது இந்த உலகத்துக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சான அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த விலங்குகளை பத்தி ரிசர்ச்சர்ஸ் ஒவ்வொரு தடவையும் ரிசர்ச் பண்ணும் போது அவங்கள வியக்க வைக்கக்கூடிய சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இந்த ஒரு விலங்குகள் கிட்ட இருந்து தெரிய வந்திருக்கு. அதுல ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணுதான், மனிதர்களுக்கு பொதுவா 5 சென்ஸ் இருக்கும். ஆனா அந்த பிளாட்டிபஸ்க்கு மனிதர்களை விட ஒரு சென்ஸ் அதிகமா 6 சென்ஸ் இருக்கான். அந்த ஒரு 6வது சென்ஸோட பேரு தான் இலக்ட்ரோ ரிசப்ஷன். நம்மளோட பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களுக்கும் சைஸ் வேரியண்டா ஒரு மைல்டான இலக்ட்ரோ ஃபீல்ட் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு இலக்ட்ரோ ஃபீல்ட வச்சு கண்களை மூடி இந்த உலகத்தை இந்த ஒரு பிளாட்டிபஸ்னால பார்க்க முடியும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இந்த இலக்ட்ரோ ஃபீல்ட் அப்படிங்கிற சூப்பர் பவரை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு விலங்குகள்னால டார்க்கான தண்ணீர்லயும் மீன் பிடிக்க முடியுது. அனிமல் கிண்டத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டரிஸ் தேடுற நம்மளுடைய பயணத்துல இது வெறும் ஆரம்ப புள்ளி மட்டும்தான். இதுக்கப்புறம் அனிமல் கிண்டம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய தேடல் இன்னும் சுவாரஸ்யமா மாறப்போகுது. அதுல நாங்க கத்துக்கிற விஷயத்த உங்ககிட்ட வீடியோஸ் எடுத்துட்டு வரோம். அது கூட சேர்த்து இந்த ஒரு கியூரியஸான அனிமல் கிண்டம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான டாபிக் நீங்க பார்க்கணும் அப்படிங்கறதையும் மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க. எப்போதும் போல பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் சார்பா இந்த ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளா
நல்லாவே அமையும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் பாய் மக்களே.